குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. Hats off to Arun Raja, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்? கையில அமௌண்ட் வச்சிருப்பாங்க, வீடு வாங்க முடியலையே, பணம் போட்டு கட்டிட்டேன், பில்டிங் பாதி அளவுக்கு வந்துச்சு, அதுக்கு மேல என்னன்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா அது எந்த பொக்கில் இருக்குமே எனக்கு தெரியாது. விஷயம் நடந்துடும், வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ. ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கதவு வைக்கும்போது கீழே ஒரு நவரத்தன கல் வைப்பாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நவரத்தன் டப்பா மட்டும் ஒன்று வாங்க சார். அந்த டப்பா மேலே சந்தன கும்பம் வச்சு பூஜையில் வச்சிருந்தேன் சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா என் மைண்ட்ல கட்டுவீங்கன்னு தான் வந்துச்சு. இல்ல சார் எனக்கு பைசா இல்லையா சார், அவர் நம்பிக்கை இல்ல. என்ன இப்போச்சுன்னா பிரதர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், டே நான் வீடு கட்டணும், இப்போதைக்கு நான் இங்க வர முடியாது, வரதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், உன் பேல வீடை கட்டு, நான் வந்து அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர். பரிகாரம்ங்கிறது வந்து சின்ன ஒரு முயற்சி தான். பரிகாரத்தினால எல்லாமே ஜெயிக்க முடியும்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து வாழ்நாள் முழுவதும் மினிஸ்டர் இருப்பார்ல, ஓட்டு கேட்கணும் அவசியம் இல்லையில, பரிகாரத்தை சொல்லிவிட்டு பேசினா படு தூங்கலாம்ல. வீடு வந்து கடன் வாங்கி கட்ட ஆரம்பிச்சேன், வீடும் முழுசா முடியல, கடனும் வந்து ரொம்ப கை மீறி போயிருச்சு. அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு ஒரு ஈசானி மூலம் இருக்கு பாத்தீங்களா, பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட ஒரு பனை மரம், யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு மண்ணில் போச்சுக்கிட்டு எலுமிச்ச மாலை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலுமிச்ச மரத்துலயும் சந்தன கும்பம் வச்சுட்டு, பனை மரத்துலயும் அந்த சந்தன கும்பம் வச்சுட்டு வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ ஐபிசி பக்தியில சந்திச்சு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நண்பார்ந்த வணக்கம். உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது, எப்படி மக்கள் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு சார். ஐபிசியில் வந்து என்னென்ன சார், இந்த ஆன்மீகத்தை வந்து அதிகமான சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, யாரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி தேடி பிடிச்சி அந்த மாதிரி நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறது பொது மக்களுக்கு அது வந்து சந்தோஷத்தை தருது. ஏன்னா அவங்க மக்கள் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யார் வந்து அவங்க எதிர்பார்த்த பதிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க, திருப்தியாக இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய நபர்கள் எங்களை மாதிரி ஜோசியர் மூலம் அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, என்கிட்ட சந்திச்சு போனவங்க ரொம்ப பேர் அந்த எனக்கு நன்றி சொல்கிறத விட ஐபிசிக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை அறிவுப்படுத்துறது அவங்க தானே அப்படின்ற வார்த்தையை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி என்ன டாபிக், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசப்போம்? காசு வச்சுருக்கேன், இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல விஷயத்து மூலம் பேசுவோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு பரிகாரம் இருக்குது சார். ஆனால் அந்த பரிகாரம் வந்து எல்லாருக்கும் செல்லுபடியாமனா சொல்ல முடியாது. நான் அவங்க எந்த ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் நான் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி தடைன்றது வந்துடும், காமிச்சிடும். அப்போ தடை நீக்கிறதுக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் ஒன்று போடுவோம், அதை போடும்போது அதை கரெக்டாக காமிச்சிடும். அப்போ இவருக்கு என்ன பலன் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறது அது எல்லாருக்கும் அப்ளை ஆகுது. இப்போ நீங்கள் வரீங்க, இதே கேள்வி கேட்குறீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லும்போது இதே பிரச்சனையை கேட்டு இன்னொருத்தர் வரும்போது நான் அதே பரிகாரம் சொல்ல முடியாது, எனக்கு மைண்டில் வராது. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த பொக்கில் இருக்குமே எனக்கு தெரியாது. அப்போ அவரை நீங்களே சந்திச்சுட்டு வச்சுங்களேன், இல்லை நான் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாரு உங்களுக்கு சொல்கிறாருங்கும்போது ஆனால் விஷயம் நடந்துடும். அந்த வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ விஷயம் நடந்துடும், ஆனால் பரிகாரம் மாறுதலாக இருக்கும். ஸோ ஆனால் பொதுவாக செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில். அது ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கதவு வைக்கும்போது கீழே ஒரு நவரத்தன கல் வைப்பாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நவரத்தன் டப்பா மட்டும் ஒன்று வாங்க சார். டப்பானா டப்பா இல்லை, நவரத்தன வச்ச டப்பா, ஒரிஜினலே வாங்கலாம், ஒரிஜினலே ரொம்ப காஸ்ட்லி வராது. அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது குறைஞ்சது 500-1,000-10,000 வரைக்கும் இருக்குது, 1,00,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வரலாம். ஒரு 500 கூட ஒரிஜினல் விற்குது. அப்படின்னா அது எப்படி சார் கல் ரொம்ப பெருசாக இருக்குமா? நாங்கள் இல்லை அப்படிலாம் இல்லை, நவரத்தன கல், குண்டூசியோட தலை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸு கல் இருக்குது, 9 கல் நவரத்தன கல் வாங்கி அந்த டப்பா மேலே சந்தன கும்பம் வச்சு பூஜையில் வச்சிருந்தேன் சார். நான் வீடு கட்டும்போது இந்த கல்லை தான் அங்கே வைப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதோடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக காட்டும். இப்போ நவரத்னங்கன்னா 9 கிரகங்களையும் அது சுட்டி காட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ 9 கிரகங்களோட ஒத்துழைப்பு வந்து அந்த வீட்டுக்கு இருக்கும். கரெக்ட், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். அந்த ஒம்பது கிரகங்களை குறிக்கக்கூடியதான் சார் அது. அப்போ நான் அந்த நவரத்தை வந்து நீங்கள் ஒரிஜினலாகவே வாங்கி, ரொம்ப கம்மியான காஸ்ட்லாம் ஒரிஜினல் கிடைக்கும், வாங்கி நீ வச்சுட்டு சந்தன கும்பம் வச்சுட்டு நீங்கள் டெய்லி வந்து
உங்களுக்கு நீ வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்களா மந்திரங்கள் சொல்லுவீங்களா, நீங்கள் வழக்கம் போல சொல்லி கும்பிடுங்க. நிச்சயம் நான் சொல்லி 90 நாள் கூட தானில் கையில் காசு வச்சுருக்காரு, வாங்கிட்டார், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். ஸோ கையில் காசு இருக்குது ஆனால் வீடு கட்டுறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல, எடுத்தாலே வந்து தடங்களாக போயிடும் அப்படின்னு அவங்க ஜாதம் பார்க்க வர்றாங்க, தடைன்னு சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன், அம்மா தடையை காட்டுகிற போது ஒரு பிரச்சனை பார்க்கும்போது இது இந்த மாதிரி சொல்லும்போது இது ஒரு பொதுவானது. ஆனால் பிரச்சனை பார்க்கும்போது இன்னும் சில பரிகாரங்கள் வரும். ஆனால் இந்த பொதுவான பரிகாரம் போது கரெக்டாக அவங்க வச்சு 90 நாளைக்குள்ள வாங்கிட்டாங்க. அந்த நவரத்ன கற்களை வந்து பூஜையில் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கரெக்ட், அந்த பூஜையில் வச்சோம்னா அவங்க வீடு கட்டுவாங்களே சார், கட்டுற அன்னைக்கு இந்த கல்லை அப்படியே உண்டு அந்த நிலப்படி வைக்க போவாங்க இல்லையா, அந்த நிலைக்கு கீழே வந்து இந்த கல் வைப்பாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்லறேன்னா கூட அவங்க அந்த நில வைக்கிறது வைக்கும்போது அந்த தச்சு வேலை பண்ணுறவங்க சொல்லுவாங்க, கீழே கல் வைக்கணும், நவரத்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கல்லை இங்கே வச்சிடணும், அந்த குடும்பம் அந்த வீடு நல்லா செழிப்பாக நல்லா இருப்பாங்க. இதோட பியூட்டி என்னென்னா, நான் ஒரு ஆட சொல்கிறேன், அவர் வந்து அவர் ஜாதகம் பார்த்துட்டு பிரச்சனை போட்டு நீ வீடு கட்டுற மாதிரி இருக்கேன்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார், கையில் பைசா இல்லை சார், எப்படி சார் வீடு கட்டுவேன், நீங்கள் பாட்டு வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டீங்க. இல்லை சார், நீ கரெக்டாக வந்து ரொம்ப நாள் இல்லை, ஒரு 6 மாதம் தாண்டாது நீங்கள் ஒரு வீடு வாங்குவீங்க அல்லது கட்டுவீங்க அப்படின்ட்டு. என் மைண்டில் கட்டுவீங்கன்னு தான் வந்துச்சு. இல்லை சார், எனக்கு பைசா இல்லையா சார், உங்களுக்கு உங்கள் சகோதர வழியில் நீங்கள் பணம் வருது, நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நம்பிக்கை இல்லை, என்ன சார் என் பணம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது சார், பணம் இருக்குது ஆனால் வீடு கட்டுற அளவுக்கு பணம் இல்லை சார் அப்படின்னாப்புல தெரியாது, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அவ்வளோதான், அப்படி தான் நான் சொன்னேன். சரி சார், அப்போ நான் ஏதாவது பரிகாருக்கான்னு கேட்டாப்புல. அப்போ இந்த நவரத்தனங்கள் வச்சு நான் சொன்னேன். சரி சார், இந்த நவரத்தனங்கள் மட்டும் போதுமான்னு கேட்டார். அப்போ நான் பிரச்சனை போட்டப்போ என் மைண்டில் ஒரு விஷயம் வந்தது, செங்கல்ன்ற ஒரு விஷயம் மைண்டில் படுச்சு. சரி, இதை வச்சு எப்படி சொல்கிறதுன்ட்டு, இந்த செங்கல் வாங்குங்க, செங்கலை வச்சுட்டு செங்கலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அது மேலே இந்த நவரத்தன கல் டப்பா இருக்குல்லையே அதை வச்சுருங்க, செங்கல்லையும் அந்த சந்தன குங்குமம் வச்சுருங்க, நவரத்தன டப்பா மேலேயும் சந்தன குங்குமம் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஒரு மஞ்சள் நூலில் கட்டிடுங்க, மஞ்சள் நூலில் கட்டிட்டு அப்படியே பூஜைக்கிட்டு பூஜை கீழே வச்சுருங்க, பூஜை பாதையை வச்சுட்டு கும்பிடுங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி சார் வைக்கணுன்ட்டு போனவர் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தர் வீடு கட்டியிருந்திருக்காரு போட்டிருக்கு, அங்கே செங்கல் அடிக்க வச்சோடனே அந்த வீடு கட்ட போய் செங்கல் கேட்டுருக்காரு. அவர் கேட்டிருக்காரு இந்த செங்கல் இருக்கியான்னு. இல்லை இப்போ ஜோசியர் சொன்னார்னு ஒன்று, அப்படியா ஒரு எத்தனை செங்கல் ஒன்று போதுமான்னு கேட்டுருக்காரு. ஆ, ஒன்று போதும்னு ஒன்று கொடுத்துட்டார். கொடுத்தவொடனே அவர் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அந்த நவரத்தனக்கள் டப்பா மேலே வச்சுட்டு அவன் மஞ்சள் நூல்களில் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காப்புல. என்ன இப்போச்சுன்னா, பிரதர் வந்து வெளிநாளில் இருக்கவர்கிட்ட நான் வீடு கட்டணும், இப்போதைக்கு நான் இங்கே வர முடியாது, வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், உன் வேலை வீடை கட்டு, நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடை ஒரு வேலை கட்டி அந்த செங்கலை கொண்டு மொதல் செங்கலை அங்கே கட்டுறதுக்கு அந்த செங்கலை தான் வச்சுருக்காரு. நில வச்சவன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லை கொண்டியை வச்சுட்டாப்புல. இல்லை என்ன பியூட்டினா, அந்த கல் கொடுத்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அவர் வீடு கட்டும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்ட நினச்சிருக்காப்புல. இது இவர்கிட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கே வந்து அவருக்கு எங்கேயோ வந்து வர வேண்டிய பணம் வந்திருக்கு, மேலே இன்னொரு மாடி கட்டிட்டாப்புல. அவர் மாடி கட்ட ஐடியாவும் இல்லை. இது எப்படின்னா அவர் கூட சொல்லியிருக்காரு, ஏ நீ செங்கல் வாங்கிட்டு போனீங்களையா, அன்னைக்கு தாயே எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தர வேண்டிய பணத்தை கொடுத்தேன், அந்த பணத்தை வச்சு மே மாடி ஏற்றிட்டேயா அப்படின்ட்டு இருக்காரு. இது என்னன்னாக்கா, செங்கல் கொடுத்தவரும் மேலே மேலே மாடி ஏற்றிருக்காப்புல, இவர் வாங்கினவரும் வீடு கட்டியிருக்காப்புல. எனக்கு ஆச்சரியம், இப்போ இது என்ன பண்ணுறேன், வரக்கூடிய நண்பர்கள்ட்ட நான் இதை செஞ்சு பாருங்க சொல்லிட்டு இருக்கேன். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் செங்கல் வாங்க, ஆமாம் கடையில் கூட வாங்க வேணாம், என்னோட வேணாம் வீடு கட்ட போய் வாங்கியா, அவனும் நல்லா இருப்பான்ல. இல்லை இப்போ பொதுவாக வந்து அப்போ ஜாதகத்தில் வந்து அந்த வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ அமைப்பு வரணும், வந்தால் தான் இந்த பரிகாரம் செட் ஆகும். அமைப்பு இருக்கும், தடைன்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா, என்னத்துல தடையாக இருக்குன்றீங்களா, அவங்களுக்கு கரெக்டாக ஆகும். வீடு வாங்கணும் யார் இருந்தால் தான் அவன் ஏன்ட்டு வரமாட்டான், அவன் என்கிட்ட வீடு கட்டிடுவான்ல. இல்லை இப்போ சில பேர் ஜாதகத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ அமைப்பே இல்லைப்பா அப்படின்னு சில ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், அப்போ அவங்களுக்கு ஆசை இருக்கும், ஜாதகத்தில் இதெல்லாம் வேறு வழியே இல்லையா, நான் கட்டவே முடியாதா, எனக்குன்னு ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு அவங்களுக்கு உள்மனசு ஆசை இருக்கும். நம்ம சொல்லும் போது இல்லைப்பா உன் பேர் உனக்கு வீடுன்ற அமைப்பே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஜாதகம் காட்டும். அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்ல, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கட்டுறதுக்கு அமௌண்ட்டும் கையில் இல்லைங்கும் போது நம்ம பரிகாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு இப்போ கஷ்டம். பரிகாரம்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி தான், பரிகாரத்தினால எல்லாமே ஜெயிக்க முடியும்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து வாழ்நாள் முழுவதும் மினிஸ்டர் இருப்பார்ல, ஓட்டு கேட்குன்னு அவசியம் இல்லையில, பரிகாரத்தை சொல்லிவிட்டு பேசினா படுத்து தூங்கலாம்ல.
ஸோ பரிகாரம்ன்றது ஒரு முயற்சி, ஒரு சப்போர்ட்டு தான். பரிகாரத்தினால எல்லாமே ஜெயிக்க முடியுன்றது, ஒரு தடை இருக்குது அதை எடுத்து வர்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம், அப்படி தான் பரிகாரத்தை எடுத்துக்க முடியும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, சில பேர் வந்து ரொம்ப நாள் கட்டுறதுக்கான ஆசை இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஜாதகத்தில் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு வீடு கட்டுறக்கு அமைப்பு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அப்படி ஜாதகத்தில் வந்து அமைப்பு இல்லாத ஜாதகங்கள் இருக்கா முதல்ல? ஆமாம், அது சொல்லிடும்ல, அமைப்பே இல்லாத போது நம்ம பரிகாரம் ஜெயிக்காது. ஜெயிக்காது. இப்போ அமைப்பு இல்லாத போய் நம்ம என்ன பரிகாரம் செய்ய முடியும்? அப்போ நம்ம அமைப்பே இல்லாத போய் நம்ம பரிகாரம் பண்ணால் ஏமாத்திரம் இல்லை. நம்ம வந்து சில தடைகள் இருக்குது சார், அந்த தடையில் எடுத்து வரதுக்கு தான் பரிகாரம். இல்லை இப்போ அமைப்பே அவங்க ஜாதத்தில்னா அவங்க வீட்டில் இருக்க மற்றவங்க பேரில் வீடு கட்ட ஆரம்பிச்சா? ஆமாம், அவங்க ஜாதம் பார்ப்போம்ல, அவங்க ஜாதத்தில் அப்படி இல்லை. ஆனால் அதை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி வழியில் இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் கூட உடன் பிறந்த சகோதரர்கள் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க ஜாதத்தை பார்த்து சொல்லிடுவோம் இல்லையா? அவங்க பேரில் வேணால் கட்டி, அவங்க பேரில் அவங்களை வர சொன்ன, அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க பார்த்து சொல்லணும் ஒரு ஐடியா. ஒருவேளை மனைவி பேர்லேயோ மகன் பேர்லேயோ வந்து அவர் வீடு கட்ட ஆரம்பிச்சார்னா அது நல்லா இருக்கும். அவங்க ஜாதத்தில் வந்து அமைப்பு இருக்குது அப்படின்னா, இவர் ஜாதத்திலே காமிச்சிடும்ல, உங்கள் மனைவி வெளியில் யோகம் இருக்கு மாதிரி தெரியுது, அவங்க ஜாதத்தை பார்க்கலாமு கேட்டால் பாருங்கன்னா சொல்லிடலாம். அது நிச்சயம், அது நான் எப்பயுமே அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் சொல்ல மாதிரி விரும்பி வராங்க சார், எனக்கு வீடு கட்ட ரொம்ப வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக மைண்டில் ஓடிட்டே இருக்கு சார், ஆனால் என் ஜாதத்தில் அமைப்பு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது இல்லை, ஆனால் உங்களுக்கு மனைவி வழியிலையோ உங்கள் பிள்ளையோட ஜாதப்படி யோகம் உண்டு சொல்லும்போது, அப்போ அவங்க ஜாதத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க சில பரியாதை சொல்லி மனசு தடையாக இருக்கு இல்லையா, ஒரு ஆசை ஒரு 5 வருஷமாக மனசில் இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு என்ன தடைங்கும் போது அந்த பரியாதை சொல்லி நிச்சயமாக அவங்கள அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டானதோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்பை சொல்லி கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் வீடு வந்து கடன் வாங்கி கட்ட ஆரம்பித்தேன், வீடும் முழுசாக முடியல, கடனும் வந்து ரொம்ப கைமீறி போயிடுச்சு, எனக்கு 2 பிரச்சனை, இப்போ வீடும் அப்படியே நிற்குது, கடனும் வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது, இன்னும் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு இதில் போய் எண்டு டெட் எண்டு மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க, என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல், அவங்களுக்கான பரிகாரம் எதுவும் இருக்கா? இல்லை உண்மைதான், நீங்கள் சொல்ல உண்மை, ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 1000 ஒருத்தர் அப்படி வராங்க, அந்த மாதிரி சார் வீடு கட்டிகிட்டே இருக்கேன், திடீர்னு பணம் ஸ்டக் ஆயிடுச்சு, ஸ்டக்குனா என்ன பிரச்சனை சொல்ல மாட்டாங்க, பணம் பொருளலை, பணம் கையில் இல்லை சார், திடீர்னு செலவாகி போச்சு, திடீர்னு இங்கே தம்பிக்கு ஒரு பிரச்சனையாக போச்சு, அங்கே பணம் கொடுக்க வேண்டிய போச்சு, அப்படி ஏதோ ஒரு வழியில் சொல்லுவாங்க வீடு கட்ட முடியல, பாலி நிற்கிது அப்படிம்பாங்க. அப்போ பொதுவான பரிகாரம் ஒன்று இருக்குது சார், அது எப்படின்னாக்கா அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு ஒரு ஈசானி மூலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒரு பனைமரம் கடலில் விற்பாங்க, அது எல்லோரும் அந்த கலை நியமிக்க இருக்கக்கூடிய பூம்புகார் காதிகிராப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையிலையோ இந்த மாதிரி இது செஞ்சு விற்கக்கூடிய கடையில் சொன்னீங்கன்னா அந்த ஃபர்னிச்சரில் விற்கக்கூடிய கடையில் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக்கில் செஞ்ச பனைமரம் இல்லை அந்த மரத்துலேயே கூட செஞ்ச பனைமரம் ஆ இருக்கு, அது கலர் மரத்துலேயே செஞ்ச பனைமரம் கூட இருக்கலாம், வாங்கிட்டு அது க்ரீன் கலரில் அந்த பெயிண்டிங் அடிச்சிட்டிங்கன்னா நல்லது, மரத்துக்கு பச்சை கலர் பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் வந்து அந்த வீட்டு அந்த பில்டிங் கட்டிடுங்களே பாலி நிற்கி இல்லையா, அந்த கட்டடத்தோட ஈசானி மூலையில் போய் அந்த பனைமரத்தை வச்சு கீழே லைட்டாக அதை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு மண்ணில் போச்சுக்கிட்டு அதில் எலுமிச்சம் மாலை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒவ்வொரு எலுமிச்சத்து ஒவ்வொரு எலுமிச்சமத்துலேயும் சந்தன குங்குமம் வச்சுட்டு பனைமரத்துலேயும் அந்த சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த மூலையில் வச்சுட்டிங்க வச்சுங்களேன், நிச்சயமாக வந்து பில்டிங் அதை மறுபடியும் எழுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், பணம் வரும், நிச்சயம் கட்டுவாங்க, கடன் கடன் கொடுத்து திருப்பி வந்து கொடுப்பான், நிச்சயம் நடக்கும். இப்போ பொதுவாக பணமரம்ன்றது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்காக உள்ள கடையில் வாங்கி தான் வைக்கணுமா, இல்லை ஒரிஜினல் பணத்து மரத்தை கன்றாகவே வைக்கலாமா? இல்லை ஒரிஜினல் பணமரம் நீங்கள் வந்து அது திருப்பி கண்டு வச்சா வைக்கலாம், தப்பு இல்லை, அது ஒரு குறைஞ்சது ஒரு 4 அடியாக இருக்க மாதிரி பார்த்துங்க, கண்டு கூட வைக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அது அந்த இடத்துல மேலே வளர அளவுக்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்க இடம் சோர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும், உங்களுக்கு அந்த இப்போ நம்ம பிளாஸ்டிக்னாக்க நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அந்த கட்டணம் கட்டி முடிச்சா எடுத்துட்டு அது வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சிடலாம், இதுனாக்க அது வளர்த்தாகணும், அதுக்கு தனியாக சூழ்நிலை உருவாக்கணும், ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிட்டா நல்லது, இல்லை மரத்தில் செஞ்சு கூட வச்சா கூட நல்லது, ஆனால் நிச்சயம் கை கொடுக்கும், இது ஒரு அருமையான அமைப்பு இது. இல்லை இப்போ பொதுவாக வந்து பனைமரம்ன்றது வந்து எதுக்கு சொல்லணும், அது வந்து யாரும் தோட்டத்துலேயே இங்கேயும் வளர்க்கக்கூடியது, அதுவாக வளர்றது தான் காட்டு மரம் தான், அது அது வந்து சில நேரங்களில் வந்து அதில் பனைமரத்தில் ஒரு தீய வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பனைமரம் வந்து எப்படி வீடு கட்டுறதுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுது? இல்லை பனைமரம்ன்றது வந்து சார் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சு அது வந்து முனீஸ்வரன் அம்சம், அது அந்த எவ்வளோ உங்களை சுற்றி எவ்வளவு தீய சக்திகள் அந்த சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இவங்களுடைய மனசை சுற்றி இவங்களுக்கு கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை சுற்றி ஏங்க விடாமல் சில தீய சக்தி தடுத்துட்ருக்கோம், அதுக்கப்புறம் அந்த பனைமரம் ஏற்படும். நீங்கள் சொன்னீங்க பிளாஸ்டிக் தான் சொன்னீங்க, அப்படி இல்லை நீங்கள் எந்த பொருள் மேலே நீங்கள் வந்து ஒரு
ரொம்ப வைராக்கியமாக ஒரு அன்பு செலுத்துறீங்களோ அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்ம கூட பேசுகிற மாதிரி பேசுகிற மாதிரி அது நீங்கள் எந்த அளவுக்கு அது ஈடுபா போகிறீங்களோ அந்தளவுக்கு வரும். நிச்சயம் அது உங்களுக்கு வேலை செய்யும். பணமரத்துக்கு அந்த மாதிரி தன்மை இருக்குது. நீங்கள் பணம் மாதிரி மாதிரி அதுக்காக பணமரத்தில் வைக்க முடியாது. பிளாஸ்டிக் செய்யும்போது பிளாஸ்டிக் வைக்கும்போது அதோடைய வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா அது வைக்கும்போதே வெளியே வந்து பார்க்கும்போதே அது வேறு ஏதோ பொருள் சொல்ல போடல, பணம் மருந்துன்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா பிளாஸ்டிக்ல பணம் மருந்து பணம் மருந்து வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நிச்சயமாக வந்து அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா செய்யும். எனக்கு தெரிஞ்சு செஞ்சு நடந்திருக்கு. ஓகே. இப்போ பணமரம் கன்று அது மாதிரி நம்ம பணம்பழம் வச்சு அதுலேருந்து வர செடி இருக்கு இல்லையா, மரம் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன கன்றாகவே வைக்கலாம் இல்லை நாலடின்றது என்ன அவசியம்? அது பார்க்கும்போது அந்த அந்த நாலடிக்கும் போது அந்த வெளியிருந்து அந்த மாலை போட்டு சந்திரம் வைக்கணும், அதுக்கு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. சிறுசாக வச்சிங்கன்னா அந்த வகை வெளியிருந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த பணம் பொதுமக்களுக்கு தெரியும் தெரியும் அங்கே ஒரு மரம் இருக்கு அப்படி அந்த மரம் இருக்கு தெரியும் இருக்கு. அப்போ பிளாஸ்டிக் மரமாக வச்சாலும் நாலடிக்கு வைக்கணுமா? ஆமாம், ஒரு மூணு அடி நாலு அடிக்கு இருந்தால் நல்லது. நல்லது குறைஞ்ச ரெண்டு அடியாவது இருக்கணும். அப்படி வெளியே யாரும் பார்க்க முடியாதுனாக்கா அந்த காம்பவுண்ட் வாலு திட்டிருக்கீங்களா, அது மேலே வச்சு அந்த பணமத்தை அசைவடமாக கம்பி கட்டிருக்கணும். மற்றவங்க பார்வை படுற மாதிரி அந்த ஈசானி ஒரு உயரமாக இருக்குது, யாரும் பார்க்க முடியாதுனா அந்த காம்பவுண்ட் திட்டு மேலே வச்சு அது கம்பி வச்சு நல்லா இருக்கை கட்டிடணும். இப்போ இப்போ வந்து அதில் எலுமிச்சை வளம் மாலை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எதுவும் கணக்கு இருக்கா இத்தனை நம்ம எலுமிச்சை வளம் அப்படி? ஆமாம் சார். இன்னொன்று அந்த மாதிரி பணமரம் வைக்கும்போது மற்றவங்க பார்வைக்கு வந்து அதை நமக்கு எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எலுமிச்சை சந்தோகம் போச்சுட்டாங்க யாரும் தொடமாட்டான், அது ஒரு காரணம். ஆனால் இவங்களுக்கு அது எலுமிச்சம் வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும். அது எதுவும் எண்ணிக்கை கிடையாது, நம்ம முடிஞ்சளவுக்கு எத்தனை போடுவோம்? குறைஞ்சது ஏழு வைக்கலாம், குறைஞ்சது ஏழு வைக்க, அதுக்குள்ள எத்தனை வச்சுக்கோங்க. அது ஒவ்வொன்றையும் சந்திரம் போச்சுட்டு அந்த எலும்பு சந்திரம் எல்லா பக்கம் சந்திரம் போச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நடந்துருக்கு சார். நான் உடனே சொல்ல முடியும். ரொம்ப பேருக்கு அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேருக்கு வந்து அந்த வீடு கட்டக்கூடிய கட்டியிருக்கும் போது நின்னது மறுபடியும் ரன் ஆயிருக்கு, திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கே ஆச்சரியம். எப்படி நம்ப முடியல சார், நீங்கள் சொன்ன நாட்களில் வந்து அது பிரச்சனை தீரும் சார். எனக்கு அது குறைஞ்சது அதிகபட்சம் ஆறு மாதம் சார், ஆறு மாதத்துக்குள்ள ரன் ஆயிரும். ஆறு மாதம் போகிறது அதிகபட்சம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 நாளே ரேட் ஆயிரும். அதுக்கான தீர்வு கிடைச்சு, தீர்வு கிடைக்கும் நிச்சயம். இது இப்போ நம்ம பேசும்போது வந்து நீங்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பரிகாரம் மாதிரி செங்கல் பரிகாரமாக இருக்கட்டும், இந்த பணமரமாக இருக்கட்டும், அவங்க வீட்லேயே கூட செஞ்சுக்கிற மாதிரியான பரிகாரம் சொன்னீங்க. ஆமாம். இதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை அமையறதுக்கும் கட்டின தடைப்பட்டு போன வீடு வந்து திருப்பியும் ஆரம்பிக்கிறதுக்கும் எதுவும் கோயில்கள் இருக்கா? இருக்குது சார். எப்படின்னாக்கா இதுக்கு வந்து முருகன் தான், அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போனால் போதும். முருகன் கோயிலுக்கு வந்து வார வாரம் செவ்வாய் அல்லது வெள்ளி போய் மூணே மூணு வெத்தலை, மூணே மூணு வெத்தலை நல்லா பெரிய வெத்தலையாக சுத்தமானது ஓட்டை இல்லாத கருப்பு இல்லாத வெத்தலை மூணு வெத்தலை வாங்கி சொல்லுங்கள். மூணு பாக்கு சுருள் பாக்கு, மூணு பாக்கு ப்ளஸ் கொஞ்சோண்டு வெள்ளை பூவு அது மேலே வச்சுட்டு மூணே மூணு மில்க் சாக்லேட்டு, சாக்லேட் தான் ப்ரௌன் கலரில் சாக்லேட் இருக்கு மேலே, மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு சாக்லேட்டு கொஞ்சோண்டு பூ விநாயகர் பாத்தில் வச்சு கும்பிட்டா போதும். முருகன் கோயிலில் இருக்க விநாயகர், முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்து வச்சுட்டு உள்ள முருகன் கோயில் கும்பிட்டது. ஆனால் வார வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யணும், செய்யணும் தொடர்ந்து செஞ்சால் தொடர்ந்து செய்யணும். கேட்கும்போது ஈஸியாக தெரியும் இவ்வளோ தானு உங்களுக்கு கிடைக்கணும் பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சு ஜாதகம் தெரிஞ்சு போச்சு தடை இருக்குது, இது செஞ்சிட்டிங்கன்னா ஓகே. உடனே இதுக்கான பவர்ஃபுல்லான தீர்வுன்றீங்க? நிச்சயமாக. மூணு வெத்தலை ஓட்டை இல்லாத கருப்பு இல்லாது, மூணு பாக்கு கொஞ்சோண்டு வெள்ளைப்பூவு, மூணு சாக்லேட் மட்டும் வச்சா போதும். வாரம் வாரம் கும்பிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னு வெள்ளி செவ்வாய்க்கிழமை மிஸ் ஆனது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இதை படைச்சு முருகன் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வச்சுட்டு போனால் போதும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மூணு மாதமாவது செய்யணும், வாரம் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம்னா கூட 12 வாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கைக்குடி வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாம் மாதத்துலேயே சில நல்ல விஷயம் நடந்திருக்கு, நிச்சயம் நடந்திருக்கு. செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். அது எந்த முருகன் கோயில்னாலும் பரவாயில்ல, அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருக்கு பகல் முருகன் கோயில், அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு. சப்போஸ் போக முடியலனாக்கா தொடர்ந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகலாம். இன்னொரு விஷயம்னா பிரத்யேகரா தேவி இருக்குல்ல, இப்போ சென்னையில் இருந்துச்சுங்களேன், இங்கே சோழிங்கண்ணில் உள்ள ஒரு பிரத்யேகரா தேவி சுவாமி இருக்கு, அருமையான விஷயம், ரொம்ப பேர் தெரியாது. அது வீடு விஷயமா நான் சொல்கிற பரிகாரமாக உங்களுக்கு செய்கிறதுக்கு முடியல நேரம் இல்லைனாக்கா வார வாரம் வெள்ளிக்கிழமை சென்னையில் இருக்கு உங்களுக்கு,
மற்ற உள்ளவங்களுக்கு அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரித்திங்கிற தேவி. சென்னையில் கூட சோழிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய பிரித்திங்கிற தேவி அருமையான வெள்ளிக்கிழமை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நான் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். ஸோ மற்றவங்களும் அந்த வீடு விஷயமாக நிறைவேறணும், வீடு கட்டணும், வாங்கணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கும், ஏதாவது தடையாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஒன்றுமே வெள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்தால் போதும், போயிட்டு தான் வேறு எந்த பூஜைகளும் அவங்க குடும்பத்தில் உள்ள சொல்ல பேர சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த கோயில் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம், ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த இடம் வாங்கின அந்த சொத்தை வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக வருது அப்படின்போது, அது அந்த வீடுனால பிரச்சனையா இல்லை அந்த இடத்துனால பிரச்சனை, அந்த இடம் எங்களுக்கு ஆகலையா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அந்த வீடு தான் பிரச்சனைன்றதை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து அதுக்கு தீர்வு என்ன? வீடுனால பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இல்லை சார். அவர் அந்த வீடை வாங்கணும், பிரச்சனை வரன்றது விதி, அது உண்மை, இதை யாரும் மாற்ற முடியாது. வீடுனால பிரச்சனையே கிடையாது, வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரப்போன்றது ஏற்கனவே முன்கூட்டி கணிக்கப்பட்டது. ஓகே, அது யாரும் மறுக்க முடியாது, அவரும் மறுக்க முடியாது, யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வீடுனால பிரச்சனை கிடையாது, அவருடைய ஜாதகப்படி அந்த இடத்துல அதுதான் நடக்கும். வீடு வாங்கினாலும் பிரச்சனை அப்படின்னா அப்புறம் ஜாதகம் வந்து ரெண்டாவது போயிரும் இல்லையா? அஸ்ட்ராலஜி ரெண்டாவது ஆயிரும் இல்லையா? அஸ்ட்ராலஜி முதல், அவருடைய ஜாதகம் முதல், ஜாதகத்தை வச்சு தான் கணிக்க முடியும். வீடு தான் பிரச்சனை, அப்புறம் ஜாதகம் எதுக்கு? ஏற்கனவே ஒரு வீடு வாங்கின விதி அப்படி ஏற்கனவே ஜோசியர் சொல்லியிருப்பாங்க, நீ வீடு வாங்குவ அல்லது கட்டுவ அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீடுனால பிரச்சனை கிடையாது. அப்படின்னா இன்னொரு விஷயம், இன்னொரு கேள்வி உங்கள் மைண்டில் வரலாம், எங்கே வீடு வாங்கலாமா? ஆமாம், எங்கே வீடு வாங்கினாலும் எந்த இடத்துல வீடு வாங்கினாலும் அவர் வீடு வாங்கணும்னு விதி, பிரச்சனை வர்றது விதி. ஸோ அந்த பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும், அந்த பிரச்சனைக்கான வழி ஜாதகத்தில் பார்க்கணும். அப்போ கேட்பார் இல்லையா சார், அந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யறதுன்னு கேட்பார். அப்போ நான் சொல்யூஷன் கொடுத்துருவோம், இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி சில பரிகாரம் சொல்லிடுவோம். வீடுனாலும் பிரச்சனையே கிடையாது. அப்படின்னாக்கா ஜாதகத்தை பார்த்தவொன்னா உங்களுக்கு என்ன ராசி, மேஷ ராசியா, ரைட்டு, இந்த திசை இந்த மாதிரி இத்தனை ஜன்னல் வைங்க, இத்தனை இந்த ரூம் வைங்க, இங்கே இந்த இடத்துல கிச்சன் சொல்லிட்டு போயிடலாம்ல, கடிக்கு போயிடலாம்ல, அப்புறம் ஜாதகம் எதுக்கு? ஜாதகத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும், துன்பம் வரும்னா கண்டிப்பாக வந்தே தெரியும், வந்தே தெரியும். யாரும் நீங்களும் சார், நான் விதியை மாற்றக்கூடிய வல்லமே ஒருத்தனை இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் பிரம்மா. உங்கள் விதியை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா பிரம்மா இல்லை, நடக்கிற காரியமா அது? உங்கள் விதியை வாசிக்க தான் நாங்கள் ஒரு ஒரு துன்பம் நேரப்போது அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது வராது அப்படின்ற மாதிரியான பரிகாரம்லாம் இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து அது சாத்தியம் தானே. இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் வரப்போகுது, இந்த பரிகாரம் பண்ணி அந்த நஷ்டத்துலேருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆ, இப்போ அது இல்லைன்னு சொல்லலையே, அதுவும் முன்னாடியே கணிக்கப்பட்டதுனே சார். ஒரு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த கோயிலுக்கு போகணும், அங்கே திறனுடைய விதி, அது ஏற்கனவே கணிக்கப்பட்டதா சார். இதை நாங்கள் வாசிக்கிறது, விதியை வாசிக்கிறதுக்கு நாங்கள் விதியை வாசிப்பவர்கள், நாங்கள் உங்கள் ஜாதகத்தை வாசிக்கிறவர், அவ்வளோதான். விதியை வாசிப்பவர்கள் மாற்றவர்கள் வாங்க மாற்றம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, நான் இந்த கோயில் போட்டு சரியா இருந்துச்சு, இதை சொல்றதுதான் நாங்க இருக்கோம். இல்ல பிரச்சனை வரும் முன்னாடியே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை வரும் முன்னாடியே சொன்னாங்க அந்த, ஆமா அப்ப இந்த கோயில் தீர்வு, அந்த பிரச்சனையில நீங்க தப்பிக்கிட்டா இந்த கோயில் தான் தீர்வுனாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு அந்த பிரச்சனையில வர வேண்டிய பிரச்சனை எனக்கு கிட்ட வந்துட்டு நான் அதுல இருந்து விலகிட்டேன். அதை சொல்றேன் சார், இது வரும் முன்னாடியே சொல்லிடுவோம், அந்த சொல்றதுமே வந்து ஜாதகத்துல இருக்கும். ஆமா, சொல்றதுமே இதுதான் சார். சார் உங்களுக்கு நல்ல நேரம் வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம், எதுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வச்சுக்கோமே, உங்களுக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்களே நினைப்பீங்க, காலையில் எதிர்பார்த்தேன் வந்துட்டாப்புல, பரவாயில்லையே முடிஞ்சிச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போதே நம்மளை சுற்றி நல்லது நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ரைட்டு நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்ட்டு. இது அப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார், அருமையான தசை பற்றி நடக்குது, வீடு வாங்க போகிறீங்க, இல்லை சார் எங்கே சார் வாங்க நினச்சிட்டு இருக்க முடியல, வந்துருங்க அப்படின்னா வந்துடும். அப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருங்க, என்ன நம்ம சுற்றி எல்லாமே நடக்குது, இப்போ திரும்பணும் ஆகலை, திரும்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம்னா திரும்ப நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன், நல்ல விஷயம் தானே. அப்போ அப்போ நீங்களே முடிவு பண்ணிடுங்க, ஜாதகமே அப்புறம் ஜாதகம் பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது உங்களுக்கு, அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை, நேரம் நல்லா இருக்கு போட்டிருக்கு, சரி நம்ம யாரும் சொல்ல வேணாம், கம்முக்கம் போயிடும் போயிட்டே இருப்பீங்க, அப்போ மட்டும் சொல்ல மாட்டீங்க, நேரம் ஜெயிலாம் தான் ஜாதகம் தூக்கும் இல்லையா. வரும்போது வீடு கட்டுறது கேட்பாங்க, வீட்டில் சுபகாரியம் நடத்துறது கேட்பாங்க இல்லையா, என் பையனை வெளிநாட்டு அனுப்பணாமா, இது மேல கூட என்ன படிக்க வைக்கலாம்னு அந்த நேரம் வரும்போது காசு வந்தோன்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ நீ இப்போ ஒரு சும்மா ஒரு மனுஷன் எடுத்துங்களேன் சார்,
கையில் காசுன்னு வச்சுங்க, காசு இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது, சம்பாதிக்கிற நிதானமாக போயிட்டுருக்காரு, லைஃப்பில் போயிட்டுருக்காருனாக்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லும்போது மாப்பிள்ள பக்கத்தில் ஒரு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் கையில் காசு வந்துச்சு நேரம் சேர்ந்துச்சுனாக்க திருப்பதி போகலாமா அப்படிம்பார், இல்லைனா மலேசியா பத்துமலை கோயில் போய் முருகன் கோயில் போகலாமா அப்படிம்பார். காசு வந்தவொடனே அந்த பேச்சு வரும், இது இயல்பு. இது ஏன் சொன்னாங்கன்னு நம்ம கேட்க முடியாது, அந்த காசு வந்தவொடனே அந்த பேச்சு அந்த வந்துடும். ஒரு மீடியமாக அம்மா சம நிதானமாக போயிட்டுருக்காருனாக்க பக்கத்தில் கோயில் போட்டு போயிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு பரவாயில்லன்னு சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் வந்தவொடனே திருப்பதி போவோமா மலேசியா போவோமா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சு வந்துடும். ஆனால் நேரம் வரும்போது நீங்களே சொல்லுவீங்கள்ல, நீங்கள் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு பார்த்துருப்பீங்க, சும்மா தான் இருந்தால் திடீர்னு தம்பி மலேசியா போய்ட்டு என்னடாக்கா கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்ட்டேன், கோயிலுக்கு போய் போய்ட்டு வந்திருக்காயா, அப்போ அந்தளவுக்கு வசதி வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. நேரம் வரும்போது எல்லாம் வரும் சார், கண்டிப்பாக சார். இப்போது அந்த இடம் சார்ந்து வீடு கட்டும் அந்த பணி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் சொன்னீங்க. வீட்லேயே ரொம்ப பெரிய செலவு இல்லாமல் யாரும் யாராவது வீடு கட்டுறாங்கன்னா அவங்கள்ட்டு அந்த செங்கல் வாங்கி வந்து இதான் என்னோட லைஃப்ல நடந்தது. நானே சொல்லல, ஒருத்தர் சொன்னாங்க சொல்ல, அந்த செலவு கூட வந்து மிச்சப்படுத்தி இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது பரிகாரம் பண்ணி அது வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றதையும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த செங்கல் வாங்கி சொல்லி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கொடுத்தவங்களும் நல்லா இருக்கு, கொடுத்தவங்க நல்லா இருக்கேன், அது பெரிய விஷயம். இது நிறைய பேருக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து வேற ஒரு விஷயத்தை பற்றி, பிரச்சனையை பற்றியும் அதுக்கான பரிகாரத்தை பற்றியும் பேசுவோம் சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார, தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. Hats off to Arun Raja, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு.